ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நம்மளுடைய இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் எல்லாரும் இளம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணுறது மூலமாக வேறு ஏதாவது புதிய வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்புகளை வந்து நிறைவேற்றக்கூடிய வகையில் பல விதங்களில் நமக்கு ஒர்க்லாம் வந்து வழங்கப்பட்டுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் காலை சிற்றுண்டி திட்டம், டெம்பரரி டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வேலை வாய்ப்பு, அண்ட் அதுக்கப்புறம் இப்போ புதுசாக வந்து ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு வரப்பொழுது அதை பற்றி என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதை பற்றின மீட்டிங் வந்து இன்றைக்கி ஒன்று நடக்க போகுது. அது வந்து ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர்களுக்கு வந்து இந்த ஒரு மீட்டிங் இன்றைக்கி நடக்க போகுது. நம்மளுடைய இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் ரொம்ப சிறப்பான முறையில் அவங்களுக்கு என்னெல்லாம் ஒர்க் வந்து கொடுத்துட்ருக்காங்களோ அந்த கொடுக்கப்பட்ட ஒர்க்கை எல்லாத்தையும் அவ்வளோ ஒரு கிளியராக வந்து செய்வாங்க. திட்டங்களையும் சரி, அவங்க குறிப்பாக கல்வித்துறையில் நிறைய சாதனைகளை எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் செஞ்சுட்டு வந்துட்ருக்காங்க நிறைய தன்னார்வலர்கள். இதில் முக்கியமாக வந்து சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம கரண்டில் போயிட்டுருக்கிறது என்னென்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இந்த முகாமில் தன்னார்வலர்கள் சிறப்பான முறையில் வந்து செயல்பட்டு வராங்க. மாநில அளவிலான அந்த தேர்தல் நடைபெறும் நிகழ்வை விட மிகச்சிறப்பான முறையில் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தினுடைய செயல்பாடுகள் வந்து போயிட்டுருக்குன்னே சொல்லணும். ஸோ இந்த தன்னார்வலர்கள் மூலமாக தான் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை நிகழ்ந்திருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணுறாங்க தன்னார்வலர்கள். இந்த தன்னார்வலர்கள் இல்லம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அண்ட் அதே போல் மகளிர் சுய உதவிக்குழுவிலேருந்தும் வந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து மக்கள் நம்மக்கிட்ட தான் வந்து ஆலோசனை கேட்டு நம்ம தான் வந்து ஃபார்ம்லாம் நிறைய பேருக்கு வந்து ஃபில் பண்ணி தரோம், எப்படி ஃபில் பண்ணுறது தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது நம்ம ஒரு முகம் சுளிக்காமல் அவங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுத்து திரும்ப அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து மொபைலில் என்டர் பண்ணி அண்ட் திரும்ப அவங்கக்கிட்ட வந்து என்டர் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஐடி எழுதி அவங்கக்கிட்ட சைன் வாங்குறது எல்லாமே வந்து சிறப்பாக நம்ம வந்து நடத்திட்டு வந்தோம், நடத்திட்டு வந்துட்ருக்கோம். ஏன்னா 16ஆம் தேதி வரைக்கும் வந்து இந்த கேம்ப் போயிட்டுருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் செயல்படுறதுக்கு அடிப்படையான ஒரு ரீசன், ஒரு பேசிக்கான ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி திட்டம். ஏன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அது மூலம் தான் தன்னார்வலர்கள் நம்மளுடைய அரசுக்கு வந்து கிடைச்சாங்க. ஸோ இந்த இல்லம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த தன்னார்வலர்கள் ஈடுபாட்டோடு செய்கிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட எந்த வேலையை கொடுத்தாலும் அவங்க சூப்பராக செஞ்சு முடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, அந்த எண்ணம் தான் வந்து இந்த திட்டத்தில் நம்மளை போட்டு இந்த வேலையும் வந்து சிறப்பாக செய்ய வச்சுருக்குன்னு சொல்லணும். இந்த திட்டத்தை மிகச்சிறப்பாக கொண்டு சென்ற தன்னார்வலர்களை கௌரவிக்கக்கூடிய ஒரு விதமாக நம்மளுடைய சிறப்பு பணி அலுவலர் அவர்கள் தமிழக அரசோட கலந்து ஒரு சிறப்பான ஒரு அனுமதியை நமக்கு பெற்றிருக்காங்க. அதாவது நமது தன்னார்வலர்கள் எல்லாரும் ஒரு தொழில் முனைவராக இல்லை வந்து ஒரு சுய தொழில் தொடங்கக்கூடிய அளவில் ஒரு உரிமையாளராக மாறக்கூடிய வகையில் எல்லா தன்னார்வலர்களுக்கும் எந்தவித அரசு கட்டணமும் இல்லாமல் இசேவை மையம் தொடங்கிறதுக்கு அரசிடமிருந்து அனுமதி பெற்றிருக்காரு. இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஏன்னா எந்த கட்டணமும் இல்லாமல் நம்ம தன்னார்வலர்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட இ சேவை மையத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசிடமிருந்து ஒரு அனுமதி நம்மளுடைய சிறப்பு பணி அலுவலர் நமக்காக வந்து பெற்றிருக்கார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இதை எல்லா தன்னார்வலர்களும் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வார்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் நிச்சயமாக நிறைய தன்னார்வலர்கள் ஆர்வத்தோடு இதுக்குள்ளே வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இது மூலமாக 2 லட்சம் தன்னார்வலர்கள் உடனடியாக இ சேவை மையம் தொடங்கிறதுக்கு தகுதியானவர்களாக மாறியிருக்காங்க. இதில் வந்து நான் இல்லம் தேடி கல்வியில் வந்து ஒர்க் பண்ணுறதாலேயே எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நான் கேம்யூட்டில் போயிட்டு, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஒர்க் பண்ண தன்னார்வலர்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த வாய்ப்பு அப்படிலாம் இல்லை. இல்லம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணக்கூடிய அனைத்து தன்னார்வலர்களுக்குமே இந்த வாய்ப்பு வழங்கப்படுது. அனைவருமே வந்து தகுதியானவர்கள் இ சேவை மையத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமதியை பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அதிகமாக நம்ம இ சேவை மையம் தொடங்குறதுக்கு என்னென்னலாம் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் நமக்கு விளக்கமாக வந்து சொல்லுவாங்க. இ சேவை மையம் தொடங்கிய தன்னார்வலர்களுக்கு தொடர் வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் மகளிர் உரிமை திட்ட தொகை மற்றும் வங்கியிலிருந்து பெறக்கூடிய பல்வேறு வகையான பணப்பரிமாற்றங்களை நம்மளுடைய தன்னார்வலர்கள் இ சேவை மையத்தோட மூலமாகவே தருமாறு நமது சிறப்பு திட்ட அலுவலர் வந்து தமிழக அரசுக்கிட்ட கேட்டு அனுமதி பெற்றிருக்காங்க. அதே போல் நம்மளுடைய மாவட்ட ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் வட்டார ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த இ சேவை திட்டத்தை தன்னார்வலர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது, அவங்களுக்கு நம்ம வருங்காலத்தில் ஒரு சிறப்பான வழியை உருவாக்குறதுல நம்மளுடைய சிறப்பு திட்ட அலுவலர் ஐயா அவங்க கூட சேர்ந்து நமக்கு ஒர்க் பண்ணணும். அதே போல் இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இந்த இ சேவை மையம் தொடக்க நிகழ்வு வந்து கூடிய விரைவிலேயே தொடங்கப்பட வேணும் அப்படிங்கிறதால இன்றைக்கி வந்து நம்மளுடைய சிறப்பு பணி அலுவலர் அவர்கள் இன்றைக்கி ஒரு மீட்டிங் மாதிரி கூகுள் மீட்டில் வந்து சந்தித்து பேசியிருக்காரு. 3 மணி அளவில் வந்து மீட்டிங்கில் பேசியிருக்காரு. அதனால் அனைத்து மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், வட்டார ஒருங்கிணைப்பாளர், அப்புறம் மற்ற எல்லாருமே வந்து இந்நேரம் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க எல்லோரும் கலந்துக்கிட்டு அதில் கொடுத்த அந்த இன்ஃபர்மேஷனை அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒருங்கிணைப்பாளர்கள், வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள்,
மற்ற தன்னார்வலர்களுக்கு கண்டிப்பாக கூடிய விரைவில் இதை பற்றின விஷயத்தை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போதைக்கு வந்து இசேவை மையம் தொடங்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹாப்பியான நியூஸ். யாரெல்லாம் வந்து இசேவை மையம் தொடங்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த திட்டத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி நம்மளுடைய சிறப்பு பணி அலுவலர் அவர்களே வந்து இது சம்பந்தமான வல்லுநர்கள் கூட சேர்ந்து ஆலோசித்து நமக்கு ஒரு கலந்துரையாடல் கூடிய விரைவிலேயே நடக்கப்படும். நன்றி.